ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சி த்ரீ கிறிஸ் கிராஃப்ஸ் அண்ட் குக்கரி. நான் உங்கள் கிறிஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரெண்டே நாள்ல 1500 ரூபாய் பட்ஜெட்ல ஊட்டியில சுற்றி பார்க்க வேண்டிய டாப் 15 இடங்களை தான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். இதே ஆர்டர்ல போனீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டிக்கு கிளம்பியிருக்கோம். கோத்தகிரி ரூட் எடுத்திருக்கோம். நம்ம மேட்டுப்பாளையத்திலிருந்து ஊட்டியில் இருக்க ஃபஸ்ட்டு டூரிஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணுறதுக்கு 1.5 மணி நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் மேட்டுப்பாளையத்தில் ஒரு 5:30 ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 7 மணிக்கு நீங்கள் தொட்டபெட்டா ரீச் பண்ணிடலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நம்ம தொட்டபெட்டா ரீச் பண்ணுறதுக்கு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு போட்டிருக்காங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஊட்டியில் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய இடம் வந்து தொட்டபெட்டா பீக். ஏன்னா இந்த தொட்டபெட்டா பீக் தான் நீலகிரி மலையிலே மிக உயரமான சிகரம். இப்போ நீங்க பாக்குறது தொட்டபெட்டா வியூ பாயிண்ட்ல இருந்து எடுத்தது தான். நீங்க காலையில 7 மணிக்கே வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பார்க்கிங்கும் ஈஸியா இருக்கும், கூட்டத்தையும் அவாய்ட் பண்ணலாம். இங்க ஒரு டெலிஸ்கோப் ஹவுஸ் இருக்கு, அதுல இருந்து வியூ பண்றதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். தொட்டபெட்டா பீக் உடைய என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வெறும் 10 ரூபாய் தான். அடுத்ததா நம்ம ஊட்டியில பார்க்க வேண்டிய இரண்டாவது இடம் வந்து தொட்டபெட்டா பீக்ல இருந்து 15 நிமிட தொலைவில் தான் இருக்கு, ரொம்ப பக்கம்தான். பேரு வந்து கெய்ன்ஸ் ஹில் ஈகோ அவேர்னஸ் சென்டர். இப்போ நம்ம அந்த கேம்பஸ்க்குள்ள வந்துட்டோம். டிக்கெட் வாங்கிட்டு நம்ம உள்ள போய் சுத்தி பார்க்கலாம். இதனுடைய என்ட்ரி ஃபீ வந்து 30 ரூபாய். இந்த இடம் ரொம்பவே ஒரு அழகான இடம். அது மட்டும் இல்லை, ஒரு எஜுகேஷனல் பிளேஸ் கூட. நம்ம இங்கே வந்தால் நிறையா கற்றுக்கலாம் இந்த நீலகிரி மலையை பற்றி. இந்த நீலகிரி மலையில் என்ன விதமான மக்கள் வாழ்கிறாங்க, இங்கே என்ன விதமான பறவைகள் விலங்குகள்லாம் இருக்குது, என்னென்ன விதமான மரங்கள் செடி கொடிகள்லாம் இருக்குது, பயோடைவர்சிட்டி பற்றி எல்லாம் கொடுத்துருக்கு. இதை எவ்வளோ அட்ராக்டிவாக ஈஸியாக புரியும்படி எக்ஸிபிட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எக்ஸிபிட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஆடியோ மூலமாக கேட்டு தெரிஞ்சிக்கலாம். தத்ரூப சிலைகள் இருக்குது. அது மட்டும் இல்ல, இங்க ஒரு கொகை மாதிரி செட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல லைஃப் சைஸ்ட் அனிமல்ஸ், ட்ரீஸ் மாதிரி எக்ஸிபிட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. சின்ன பசங்க கூட அதை பார்த்தா புரிஞ்சுக்குவாங்க, அந்த அளவுக்கு சிம்பிளா நீட்டா பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்ல, நீலகிரி மலையில வாழும் பல விதமான ட்ரைபல் பீப்புளுடைய வாழ்க்கை பற்றியும், அவங்க செய்யும் தொழிலை பற்றி, அவங்க உண்ணும் உணவு, அவங்க உடுத்தும் உடைகளை பற்றியெல்லாம் அழகாக சித்திரிச்சு காமிச்சிருக்காங்க. கெய்ன்ஸ் ஹில்ல அவேர்னஸ் கொண்டு வர்றது மட்டும் கிடையாது, அங்கே ஒரு அழகான ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது. அது மரத்துக்கு இடையில அப்படியே கட்டியிருக்காங்க. அதில் நம்ம வாக் பண்ணி நம்ம என்ஜாய் பண்ணலாம். இதில் நடக்கிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் மரங்கள் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப அழகாக இருந்துச்சு. நாங்கள் காலையிலே போனனால இந்த இடத்துல கூட்டம் இல்லையா, இல்லை இந்த இடத்துக்கு நிறையா பேர் வர்றது இல்லையான்னு தெரியல. ரொம்பவே குவயட்டாகவும் கிளீனாகவும் இருந்துச்சு. இங்கே வந்து நீங்கள் ஒரு பிக்னிக் மாதிரி கூட வரலாம், ஃபுட்டெல்லாம் பேக் பண்ணிவிட்டு இங்கே வந்து உட்காந்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம். பட் உங்களுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் இங்கே 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி தான் வரும். முதல்ல ஈகோ அவேர்னஸ் சென்டர் பார்ப்பீங்க, அடுத்தது அந்த ஹேங்கிங் பிரிட்ஜில் அப்படியே ஒரு வாக் போயிட்டு அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, அதுக்கு நம்ம ட்ரெக் பண்ணி போகலாம். அங்கே ட்ரெக்கிங் கஷ்டமாலாம் இருக்காது, ஸ்ட்ரெயிட் ரோட்ஸாக தான் இருக்குது. ஃபாரஸ்டில் நல்ல வெதரில் போகிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அங்கே ஒரு வியூ பாயிண்ட் வரும். இதுதான் அந்த அழகான வியூ பாயிண்ட். இங்கே நம்ம அந்த வியூ பாயிண்ட்டை ரசிச்சுட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம். மூன்றாவதாக ஊட்டியில் இருக்க பொட்டானிக்கல் கார்டனை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். பொட்டானிக்கல் கார்டன் பார்க்குறதுக்கு கண்டிப்பாக ஒரு 2 மணி நேரத்துலேருந்து 3 மணி நேரம் எடுக்கும். அதனால் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கே வாங்க. இங்கே விதவிதமான ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம், அழகழகாக ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இதுடைய என்ட்ரி ஃபீ 50 ரூபாய். நான்காவதாக ஊட்டியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் வந்து கர்நாடகா சிரி ஹார்டிகல்ச்சர் கார்டன். இதனுடைய என்ட்ரி ஃபீ 30 ரூபாய். இதுவும் கிட்டத்தட்ட பொட்டானிக்கல் கார்டன் மாதிரி தான், ஆனால் இங்கே செடிகளை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கட் பண்ணி விட்டுருக்காங்க. இதுவும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஒரு சூப்பரான இடம். இந்த இடத்த பார்க்குறதுக்கு நீங்கள் லஞ்ச் முடிச்சுட்டு வாங்க, இங்கேயும் ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வரும். இங்கேயும் ஒரு அழகான ஹேங்கிங் பிரிட்ஜ் இருக்குது, அதில் நீங்கள் வாக் பண்ணி கீழே இருக்க வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம், நிறைய பிக்சர்ஸ் கிளிக் பண்ணலாம். இது ஒரு டிஃப்ரெண்ட்டான பிளேஸ், அதனால் கண்டிப்பாக நீங்கள் விசிட் பண்ணுங்கள். ஐந்தாவதாக நம்ம விசிட் பண்ண போகிறது வந்து ஊட்டி லேக் உடைய போட் ஹவுஸ். இதனுடைய என்ட்ரி ஃபீ பார்த்தீங்கன்னா வெறும் 15 ரூபாய் தான். உள்ள ஷாப்பிங் சென்டர்ஸ், கேஃபிடீரியாஸ்,
சின்ன பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு நிறைய திங்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த ஊட்டி லேக்ல போட்டிங் போகலாம். ரோ போட்ஸ், பெடல் போட்ஸ், மோட்டார் போட்ஸ்ன்ட்டு விதவிதமான போட்ஸ் இருக்கு. ஒவ்வொரு போட்டிங் டேரிஃபும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் எந்த போட்ஸ் வேணால் ப்ரிஃபர் பண்ணி அதில் போட்டிங் போகலாம். முதல் நாளில் இந்த 5 இடங்களை பார்க்கறதுக்கு தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஊட்டி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே உங்களுக்கு நல்ல நல்ல ரூம்ஸ்லாம் கிடைக்கும். நீங்கள் ஆப் மூலமாக உங்கள் ரூம்ஸை புக் பண்ணிக்கலாம். நாங்கள் ஏகே பிளாட்டினம் பில்லான்ட்டு ஒரு ஹோம் ஸ்டே புக் பண்ணியிருந்தோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ரூமுடைய ரிவ்யூக்கோ ரேட்ஸ்க்கோ அதை நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். மோஸ்ட்லி இங்கே ரூம்ஸ்லாம் 1500 to 2000 ரேட்ஸில் இருக்குது. நைட்டு நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு காலையிலேயே வெளியே சுற்றி பார்க்க கிளம்பியிருக்கோம். நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சஸ் இருக்குது. நீங்கள் ஆர்கிடெக்சர் விரும்புகிற பர்சனாக இருந்தால் இந்த மாதிரி சர்ச்சஸ் எல்லாம் விசிட் பண்ணலாம். இல்லைன்னா நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் பர்சனாக இருந்தால் ஒரு டேயை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது நல்லாவே இருக்கும். நம்ம அப்படியே இந்த ரோட்டில் நடந்து போனோன்னா அந்த ரோடுடைய எண்ட்லேயே ஒரு சர்ச் இருக்குது. இந்த சர்ச் வந்து ஊட்டிலேயே மிக பழமையான சர்ச். இந்த சர்ச்சோட பேர் வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச். இந்த சர்ச் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் மற்றும் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஒவ்வொரு டூரிஸ்ட் ஸ்பாட்டையும் நான் தனித்தனி வீடியோவாக போட்டிருக்கேன். அதோடைய லிங்க்ஸ் எல்லாத்தையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்குற சர்ச் வந்து செயின்ட் ஸ்டீஃபன்ஸ் சர்ச்சுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்க ஹோலி ட்ரினிட்டி சர்ச். அந்த சர்ச்சையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்த வழியே நடக்க ஆரம்பித்தோம். அப்படியே நம்ம நடந்து போனோம்னா நட தூரத்துலேயே இன்னொரு சர்ச்சும் இருக்குது. அதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. இதுவும் ஊட்டியில் ஒரு பழமையான சர்ச் தான். இந்த ஏரியாலேயே நிறைய ஃபுட் ஷாப்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இங்கேயே பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு அடுத்த டூரிஸ்ட் ஸ்பாட்டை பார்க்க கிளம்பலாம். அடுத்ததான் நம்ம முக்கியமாக ஊட்டியில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்று வந்து பைக்காரா போட் ஹவுஸ். நம்ம ஏற்கனவே ஊட்டி லேக்கில் உள்ள போட் ஹவுஸை பார்த்துட்டோமே, இதை ஏன் பார்க்கணும்னு கேட்டிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு ஸ்பீட் போட்டிங் இருக்குது. அது வந்து த்ரில்லிங்காகவும் அட்வென்ச்சரஸாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பீட் போட்டிங்கில் போகும்போது நமக்கு லைஃப் ஜாக்கெட் கொடுப்பாங்க, ஆனால் பெல்ட்டெல்லாம் எதுவும் இருக்காது. நம்மளே சேஃபாக டைட்டாக பிடிச்சி உட்காந்துக்கணும். ரொம்ப ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போவாங்க, ரொம்ப சரிச்சு ஓட்டுவாங்க. இது வந்து பெரியவங்களுக்கெல்லாம் செட் ஆகாது, ஆனால் அட்வென்ச்சர் விரும்புகிற யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே ஜாலியாக இருக்கும். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து நிப்பாட்டினாங்க பார்த்தீங்களா. எட்டாவதாக நம்ம ஊட்டியில் பார்க்க வேண்டிய இடம் வந்து பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ் வந்து பைக்காரா லேக்லேருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது. பைக்காரா வாட்டர் ஃபால்ஸை நம்ம போய் சுற்றி பார்க்கணுன்னா 30 ரூபாய் டிக்கெட் வாங்கிட்டு நம்ம போகணும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் அந்த பைக்காரா வாட்டர் ஃபால்ஸ். இந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து மற்ற வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி மலை உச்சிலேருந்து கீழே விழாமல் பாறைகளுக்கு நடுவில் ஊடுருவி போகும். அதுதான் இந்த வாட்டர் ஃபால்ஸுடைய ஸ்பெஷாலிட்டியே. தண்ணி நிறைய ஓடும்போது இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்க்க ரொம்பவே அழகாக இருக்கும். 9வதாக ஊட்டியில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து இந்த ஹிடன் வேலி. இந்த இடத்துல வந்து மவுண்டன்ஸ் அப்படி மேலே ஹையாக இருக்கிறதும் வேலிஸ் அப்படி கீழே வர்றதும் அழகாக தெரியும். இதுக்கு என்ட்ரி ஃபீலாம் ஒன்றும் கிடையாது. ஃபோட்டோஷூட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஸ்பாட். ஹார்ஸ் ரைடிங்லாம் இருக்குது, வேணால் நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். 10வதாக ஊட்டியில் நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து காமராஜ் சாகர் டேம். இந்த இடத்த சுற்றி பார்க்குறதுக்கும் நமக்கு என்ட்ரி ஃபீ கிடையாது. இந்த இடத்துலையும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். டேமுடைய ஆர்கிடெக்சரையும் ரசிக்கலாம். 11வதாக நம்ம ஊட்டியில் பார்க்க வேண்டிய இடம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட். இங்கே நிறைய படங்கள்லாம் எடுத்திருக்காங்க. இதுக்கு கட்டணம் வந்து 30 ரூபாய். ஒரு மெடோ மாதிரி இருக்குது, அதில் நம்ம போய் உட்காந்து என்ஜாய் பண்ணலாம். இல்லை ஃபுல் மேடோ நம்ம ஏறி ஸ்பாட்டை என்ஜாய் பண்ணலாம். 12வதாக நம்ம ஊட்டியில் முக்கியமாக பார்க்க வேண்டிய இடம் இந்த பைன் ஃபாரஸ்ட். இந்த பைன் ஃபாரஸ்ட்டை நம்ம சுற்றி பார்க்குறதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 30 ரூபாய். உள்ள ஒரு அழகான லேக் இருக்குது. ஹார்ஸ் ரைடிங்லாம் கூட பண்ணலாம். ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஸ்பாட் இருக்குது. படம் ஷூட்டிங் கூட இங்கே நிறையா பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த 12 ஸ்பாட்ஸ் பார்த்து முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 12:30 ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் லன்ச் சாப்பிட்டுட்டு 2 மணிக்கு இந்த டாய் ட்ரெயினை பிடிச்சிருங்க. டாய் ட்ரெயின் ஜேர்னி வந்து ஊட்டியிலேருந்து மேட்டுப்பாளையம் வரைக்கும் இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் 3 இடங்களை வந்து குன்னூரில் சுற்றி பார்க்க போகிறோம். அதனால் ஊட்டியிலேருந்து குன்னூர் வரைக்கும் தான் நம்ம இந்த டாய் ட்ரெயினில் போக போகிறோம். இந்த டாய் ட்ரெயினுடைய டிக்கெட் காஸ்ட் வந்து 300 ரூபாய். பியூட்டிஃபுல் சீனிக் ட்ரைவ். டிக்கெட்ஸை ஏர்லியராக புக் பண்ணிக்கோங்க, இல்லைனா டிக்கெட் கிடைக்காது. 13வதாக நம்ம பார்க்க வேண்டிய இடம் வந்து குன்னூரில் இருக்கிற டால்ஃபின் நோஸ் வியூ பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கல்ல, அதுதான் ரொம்ப பியூட்டிஃபுல்லான பிளேஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இதோடைய என்ட்ரி ஃபீ வெறும் 15 ரூபாய் தான்.
14வதா நம்ம ஊட்டிக்கு வந்தா கண்டிப்பா குன்னூர்ல பார்க்க வேண்டிய இடம் வந்து லாம்ஸ் ராக். இதனுடைய என்ட்ரி ஃபீ 10 ரூபாய். எல்லாம் அப்படியே மெஸ்மரைசிங் வியூஸ். 15வதா நீங்க குன்னூர்ல ஃப்ரீயா டீ ஃபேக்டரி, ஸ்ட்ராபெரி ஃபார்ம், சாக்லேட் ஃபேக்டரி, யூகலிப்டஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ற ஃபேக்டரி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஊட்டிக்கு போனா கண்டிப்பா பார்க்க வேண்டிய 15 இடங்களை 2 நாள்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா 1350 ரூபாய்க்கு எப்படி சுற்றி பார்க்கலான்ட்டு தான் நான் காமிச்சிருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் உடன் உங்களை நான் விரைவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிறிஸ். Until then, take care. Ta-ta. Thanks for watching.